உழவன் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி வந்து விக்கிபீடியாலே ஆலமரத்தடியில் வந்து செய்தி போட்டிருக்கோம் இந்த மாதிரி ஏழு நாள் நிகழ்ச்சி இருக்குன்னு. அங்க வந்து இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டேன் அப்படின்னு ஒரு அட்டெண்டன்ஸ் மாதிரி யாராவது போட்டாங்கன்னா அது கலந்துகிட்டவங்க பயனர் பேரோட. அப்ப இந்த நபர்கள்லாம் வந்து இந்த நிகழ்ச்சி மூலமா வந்தாங்க இந்த கல்லூரி சார்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு ஒரு புரிதல் தெரியும் மற்றவங்களுக்கு. அப்ப தொடர்ந்து மற்றவங்களும் உதவி செய்யறதுக்கோ சேர்ந்து பயணிக்கிறதுக்கோ பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா எத்தனை பேர் தொடர்ந்து பங்களிக்கிறாங்கன்னு தெரியாதுல வெளியுலகத்துக்கு. அந்த மாதிரி நீங்க செய்யலாம். நீங்க விக்கிபீடியால போய் கூட எல்லாரும் அதாவது பயனர் பேர் உருவாக்குனவர்கள் தொடர்ந்து பங்களிக்கணும்னு நினைக்கிறவர்கள் வந்து அங்க வந்து ஒரு ஒரு மறுமொழி கூட போடுற நிகழ்ச்சியில பயன்பெற்றேன் இல்ல வந்து இன்னும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட கருத்தை அங்க தெரிவிக்கலாம். கேளுங்கப்பா. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஏய், என்ன எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னு பாத்தீங்கன்னா ஐயா, இப்ப வந்துட்டு நிறைய ஆர்டிகல்ஸ் நான் பாத்தேங்க விக்கிபீடியால, இங்கிலீஷ் விக்கிபீடியால பாத்தேங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அந்த வெளிநாடுகளுக்கு அந்த சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் கமர்ஷியல் லா அப்படின்னு எடுத்துக்கோங்க. கமர்ஷியல் லா அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து ஒரு கட்டுரை எடுத்து நான் வந்து தொகுக்கிறேன் அப்படின்றப்போ நான் வந்து தமிழ் படுத்துறேன். அப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யூஎஸ், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்கா, யூகே, அதுக்கு ரிலேட்டடா இருக்கீங்களே தவிர நம்மளுடைய இந்திய அதுக்கு ரிலேட்டடா இல்லைங்க. நம்மளுடைய இந்தியா அப்படின்னு நம்ம தமிழ்நாடு அப்படின்றது இந்தியாவோட இணைஞ்சிருக்கு. அப்ப நம்மளுக்கு வந்து இந்தியா அப்படின்ற இதோட அவங்க கொடுக்காம வெறும் அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ நான் வந்து அதை சரியா அப்படியே தொகுத்து எழுத முடியாது இல்லைங்களா. இப்ப வந்து நான் டிரான்ஸ்லேட். ஆமா, நீங்க இந்த இடத்துல எப்படி நீங்க பாக்கலன்னா விக்கிபீடியா முழுமையுமே தன்னார்வலர் தான். அப்ப நீங்க எப்படி யோசிக்கலாம், இந்தியால இருந்து யாருமே வந்து ஆங்கிலத்துல எழுதல அப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க தகவல்கள் திரட்டிருந்தீங்கன்னா ஆங்கில விக்கிபீடியால போய் இந்தியா சம்பந்தப்பட்டதோ தமிழ்நாடு சம்பந்தப்பட்டதோ நீங்க அங்க போய் எழுதலாம். அது இல்லாத அப்படி இல்லாட்டி கூட தமிழ் விக்கிபீடியால நீங்க தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட செய்திகளை நீங்க சேர்க்கலாம். நீங்க ஆங்கில விக்கிபீடியால இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆமாங்க, எனக்கு என்ன இப்ப நான் ஒரு புது கட்டுரையாவே நான் உருவாக்கலாமா இல்ல அவங்க தொகுக்கிறதுனா கொடுத்துருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி. நீங்க அந்த தலைப்ப திருப்பி சொல்லுங்க. என்னன்னா கமர்ஷியல் ஆங்கயா, வணிகவியல் சட்டம். கமர்ஷியல்ன்றது பொதுவான தலைப்பு தானே. அப்ப நீங்க வந்து அதே அதே அதாவது நீங்க அதே தலைப்பை பயன்படுத்தி அதாவது நீங்க இப்ப விக்கி டேட்டால வந்து நேற்று இணைச்சோம் பாத்தீங்களா ஆங்கில பக்கம். அதே மாதிரி வந்து நீங்க எந்த பக்கம் உருவாக்கினாலும் அதை இணைச்சிருங்கன்னா டூப்ளிகேட் வராம இருக்கணும்ன்றக்காக இணைச்சிட்டு முன்னுரை மட்டும் அங்க இருக்க மாதிரி கொடுத்துருங்க. அங்க இருக்க மாதிரினா அங்க முன்னுரை வந்து ஒரு ஒரு பொது நோக்குல முன்னுரை கொடுத்துருங்க. கீழே இருக்க எழுதக்கூடிய விஷயங்கள் வந்து தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட வணிக வரிகளை பத்தி நீங்க எழுதலாம். நீங்க அமெரிக்கா ஐரோப்பியா தான் எழுதணும் அவசியம் கிடையாது. ஆனா முன்னுரை வந்து ஒரு பொதுவான அறிமுகம் அப்படின்றனால வந்து அது வந்து பொதுவா இருக்கட்டும். வணிக வரினா என்ன அப்படின்னு பொதுவா ஒருத்தர் பாக்குறவருக்கு புரியுற மாதிரி ஒரு முன்னுரை இருக்கட்டும். அதற்கு அடுத்து கீழே எழுதுற அனைத்துமே வந்து உங்களுடைய உங்களுடைய தேடல் விளைவா தமிழ்நாடு சம்பந்தப்பட்டது இந்தியா சம்பந்தப்பட்டதை எழுதிக்கலாம். அதுல இன்னும் ஆழமா போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு ஒரு வணிக வரியை மட்டும் உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி மட்டும் வச்சு ஒரு கட்டுரை எழுதணும்னு நினைச்சீங்கன்னா அது தனி கட்டுரையவே எழுதலாம். ஏன்னா ஒவ்வொரு சட்டத்துக்கும் தனித்தனி பக்கங்கள் கூட உருவாக்கலாம். அப்ப நீங்க ஜிஎஸ்டிக்கு தனி பக்கத்தை எழுதிட்டு அதை பத்தின ஒரு சின்ன குறிப்பை மட்டும் நீங்க இந்த கட்டுரையில கொடுக்கலாம். இப்ப வணிக வரி கட்டுரையில மேலும் பார்க்க அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க ஜிஎஸ்டி லிங்க் பண்ணிட்டீங்கன்னா இப்ப படிக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா புரியும். ஆமாங்க, கண்டிப்பாங்க. நன்றிங்க, மிக்க நன்றிங்க. நன்றி. இருக்கும் நீங்க ஒரு நிமிஷத்துக்கு நான் திறந்துடுறேன். அதுல போய் நீங்க முதல் அந்த அடிப்படையான அம்சங்கள் அதுல அந்த அந்த கட்டுரை நிரப்பிடுங்க. நிரப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு புது தகவல் எழுதுறதுக்கான வாய்ப்பு இருந்தா மட்டும் செக்ஷனுக்கு எழுதுங்க. ஏன்னா நீங்க ஒவ்வொரு சரத்துக்கும் வந்து எழுதுறதுக்கான உள்ளடக்கம் வேணும்ல. நீங்க வெறும் நான்கு வரி நான்கு வரி மட்டும் எழுதி ஒரு புது பக்கம் உருவாக்க முடியாது. அரசியலமைப்பு சட்டத்துல மட்டும் நீங்க எல்லா சரத்துக்கும் நீங்க பெரிய விரிவா எழுதலாம். உங்களுக்கு தகவல்கள் அதிகமா இருக்கும் பட்சத்துக்கு நீங்க தனி பக்கத்துல எழுதலாம். சார், அப்ப வந்து இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நம்ம எங்க இருந்து சார் சான்றெல்லாம் எடுக்கிறது? கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க நேரடியாவே வந்து கோர்ட்டோட வெர்டிக்ட பாக்கலாம். இல்ல கோர்ட்டோடைய அந்த அந்த வேற சில ஆவணங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் நீங்க பாக்கலாம். அது போக செய்தித்தாள்கள்ல கூட சில சமயங்கள் வந்து ஒரு ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அந்த சம்பவத்தை வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் படி இது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சில சமயம் ரிவ்யூ எழுதியிருப்பாங்க. நீங்க அதெல்லாம் மேற்கொள்ள நீங்க வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, அரசியலமைப்பு சட்டம் சொல்லி கான்ஸ்டிடியூஷன் லா அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு. அது வந்து பொதுவான கான்ஸ்டிடியூஷன் லா, அது வந்து அனைத்து நாடுகளுக்கும் பொதுவான ஒரு ஒரு பக்கம் இருக்கு.
சரியா, அது வந்து குட்டியா தான் இருக்கு. நீங்க அதுலயும் போய் நீங்க இந்திய கான்ஸ்டியூஷன் லா அப்படின்னு போட்டீங்கன்னா அப்ப இந்தியாவுக்கான தனியா ஒரு பக்கம் வரும். நீங்க அந்த மாதிரி நீங்க தனித்தனியா பிரிச்சு நீங்க தேடி பாத்தீங்கன்னா உங்க நிறைய கிடைக்கும். ஓகேங்க சார், தேங்க் யூ சார். சரி நன்றி. ஆளுமை கட்டுப்பாடா? எந்த கட்டுரையில பாத்தீங்க? திரையை பார்க்கலாமா? திரையை பகிரலாம். நினைக்கிறேன் நீங்க அதோடைய சோர்ஸ் கோடு போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல தெரியும். நீங்க அவங்க எதுவுமே புதுசாக எழுதிருக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு வார்ப்புரு, அத்தாரிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு வார்ப்புரு தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நமக்கு தேவைப்படாது. அது வந்து மேற்கோள் மாதிரி அது ஒரு லிங்க். இப்போ தேவைப்படுறவங்க வந்து அதை கிளிக் பண்ணி போய் கூடுதல் தகவலை பாத்துக்குவாங்க. நீங்க அதை கவலைப்படுக்க தேவையில்லை. நன்றி நன்றி சார். எனக்கு இன்னொரு டவுட்டுங்க சார். சொல்லுங்கம்மா. சார், இப்போ வந்து இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குங்க சார். குரூப்பா வந்து என்னென்ன திட்டங்கள்லாம் நாங்க இது பண்ண முடியும் சார்? இப்போ காலேஜ் பேஸ்ல ஒரு குரூப்பா சேர்ந்து நாங்க எதெல்லாம் பண்ண முடியும் சார்? ஆமா, நீங்க குரூப்பா சேர்ந்து இதுதான் பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. இதுல நீங்க விக்கிபீடியாவோ விக்ஷனரியோ எந்த திட்டமே எடுத்தாலும் குரூப்பா சேர்ந்து பண்ணக்கூடாது, எந்த திட்டமே கிடையாது. எல்லாமே செய்யலாம். ஆனா எது அதிகமா தேவைப்படும், அல்லது எது பயனுள்ளதா இருக்கும், எது வந்து மற்றவர்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்ற வகையில சில ஆலோசனைகள் கொடுக்க முடியும். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கணும், அந்த குழுவுக்கு வந்து ரொம்ப தேடி போய் பார்க்க மாட்டாங்க, ஆனா ரொம்ப எளிதா பங்களிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து விக்கி மூலம் வாங்க. விக்கி மூலத்துல ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு துறையை தேர்ந்தெடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஒரு புத்தகங்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஒரு 5 புத்தகம், 6 புத்தகம்னு அந்த புத்தகத்தை மட்டும் நீங்க மெய்ப்பு பாருங்க. அந்த குழுவினர் வந்து அந்த புத்தகத்தை, உதாரணத்துக்கு நீங்க புதினங்கள் பிடிக்கும் அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு பாரதியாரோட கட்டுரைகள் மட்டும் நீங்க அது பாரதியாரோட புத்தகங்களை மட்டும் எடுத்து நீங்க மெய்ப்பு பார்க்கலாம். மெய்ப்பு பார்த்து அது அது புத்தகத்தில் ஒரு 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 120 பக்கம் இருக்குன்னா ஆளுக்கு ஒரு 20 பக்கம் 20 பக்கமாக பிரித்து கூட நீங்கள் மெய்ப்பு பார்த்து முழுமையான ஒரு நூலை வந்து நீங்கள் கொண்டு வர முடியும். இது வந்து முதல் பரிந்துரை. அதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு வெளியே போய் எங்கேயும் தேட மாட்டீங்க, மேற்கோள்கள் எதுவுமே தேவைப்படாது, புரியுதாமா? அந்த மாதிரி இருக்கிறது வந்து முதல் விக்கி மூலத்தில். அதே மாதிரி வேற துறையை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் அகராதி பணி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இலக்கணம் சார்ந்து நீங்கள் மொழி சார்ந்து இருக்கீங்கன்னா மொழி சார்ந்த நூல்கள், அதாவது இலக்கண நூல்கள் எல்லாம் நீங்கள் தொகுத்து நீங்கள் மெய்ப்பு பார்க்கலாம். சரி, அந்த மாதிரி நீங்க விக்கி மூலத்துல பண்ணலாம். ஒண்ணு. இன்னொன்னு, விக்கிபீடியால வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு துறை சார்ந்த கட்டுரைகளை வந்து நீங்க மேம்படுத்துறதோ இல்ல வளர்ப்பதோ நீங்க முடிவு பண்ணி ஒரு குழுவா உருவாக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா திரைப்படத்துக்குனே ஒரு குழு இருக்கு, அதே மாதிரி வந்து சைவ சமயத்துக்கு ஒரு குழு இருக்கு, மாதிரி வணிகம் அதே மாதிரி கணினி கணிப்பொறி இந்த மாதிரி நிறைய துறைகள் இருக்கு. அவங்க எல்லாம் வந்து ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவில் இருக்கவங்க அது சம்மந்தப்பட்ட கட்டுரைகளை மட்டும் தொகுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுல கொஞ்சம் அனுபவம் இருக்கு, கொஞ்சம் என்ன சொல்ல அறிவும் அதிகமா இருக்கனால வந்து அவங்க அந்த மாதிரியான கட்டுரைகளை தொகுக்கிறது அவங்களுக்கு எளிமையா இருக்கும். இப்ப நீங்க மொழித்துறை சார்ந்த இருக்கனால வந்து இங்க தமிழ் இலக்கியம் சார்ந்த கட்டுரைகளை கூட தொகுக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை நீங்க போட்டு நீங்க வந்து அந்த மாதிரியான கட்டுரைகளை மேம்படுத்துங்க, இல்லாத கட்டுரைகளை உருவாக்குங்க. அப்ப உங்களுக்கும் ஒரு பயனுள்ளதா இருக்கும், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். இது வந்து இதுக்கு அதாவது விக்கிபீடியாவுக்கு. சரி, இப்ப நீங்க விக்ஷனரி வந்தீங்கன்னா நீங்க கலைச்சொற்களை உருவாக்க முடியும். நீங்க ஏதாவது துறை சார்ந்தோ இல்ல துறை சாராம கூட நீங்க வந்து உங்களுக்கு ஒரு இலக்கு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஒரு மாதத்துக்கு நான் 300 புதிய சொற்களை வந்து நான் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க இலக்கு வச்சு அந்த குழுவினர் என்ன பண்ணா, நீங்க செய்தித்தாள்கள்லயோ இதழ்கள்லயோ வரக்கூடிய சொற்களை பார்த்து புதிய சொற்கள் எது இருந்தாலும் நீங்க போய் விக்ஷனரியில சேர்த்துக்கிட்டே வாங்க. நீங்க அப்படி சேர்க்க சேர்க்க அந்த விக்ஷனரியோடைய எண்ணிக்கையும் கூடும், அந்த பக்கங்களுடைய எண்ணிக்கையும் கூடும், உங்களுடைய மொழித்திறனும் கூடும். அப்ப இதெல்லாம் வந்து ஒரு குழுவா செய்யறப்ப வந்து மத்தவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும், அது ஒரு முன்னுதாரணமாவும் இருக்கும்.
நீங்க நல்லபடியா வந்து விக்கிபீடியாவுடைய அலுவல் பூர்வமான ஏதாவது நிகழ்ச்சியோட சேர்ந்து செய்யறீங்க அப்படின்னா நீங்க அதை சொல்ல அந்த மாதிரி நாங்க அந்த குழுவா சேர்ந்து நாங்க இத்தனை சொற்களை உருவாக்கியிருக்கோம் இல்ல இத்தனை புத்தகங்களை மெய்ப்பு பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க அப்படி சொன்னீங்கன்னா உங்க குழுவையும் அவங்க அங்கீகரிப்பாங்க. அங்கீகரிக்கிறது மூலமா நீங்க கூடுதல் அதாவது நீங்க திட்டங்களை கூட நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நிதி உதவி அல்லது வேறு விதமான உதவிகளையும் அவங்க செய்வாங்க. பொது விதிகளை வந்து கட்டுப்படணும். இப்ப நீங்க இப்ப ஒரு குழுவினர் உருவாக்கின புத்தகத்தையோ இல்ல ஒரு கட்டுரையோ மற்றவர்கள் திருத்த கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. அது எப்பயும் போல விக்கிபீடியால இருக்கக்கூடிய அதே நடைமுறை தான். நீங்க குழுவா சேர்ந்து கொஞ்சம் உங்களுக்குள்ள ஒரு உதவிகள் செய்து நீங்க அத வந்து மேம்படுத்துவீங்க அவ்வளவுதான் வித்தியாசம். சரி இப்ப வந்து விக்கி விக்கி மூலத்துல ஒரு குரூப் இது பண்ணிட்டா அதே குரூப்பை வந்து நம்ம பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஒரே குரூப்பே வந்து பண்ணிக்கலாம். நீங்க எத்தனை திட்டங்களை எல்லாம் சேர்ந்து பண்ணிக்கலாம். நீங்க உங்க அந்த விதிமுறைகளை மட்டும் நீங்க தெளிவா போட்டீங்கன்னா மற்றவர்களுக்கு வந்து அது புரியும். இல்லாட்டி இது இந்த குழு தான் அங்க பண்ணுதா அந்த குழு தான் இங்க பண்ணுதான்னு குழப்பம் வரும். நீங்க அதுக்காக வந்து நீங்க ஒரு குழுவை தெளிவா நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன உங்களுடைய செயல்பாடுகள் என்னன்னு தெளிவா ஒரு பக்கத்துல போட்டீங்கன்னா நீங்க போட்டு நீங்க எங்க வேணா யார வேணா சேர்ந்து பண்ணிக்கலாம். இன்னொன்னு குழுவா தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்க தனியாவும் பண்ணலாம். குழுவா பண்ணீங்கன்னா உங்களுக்கான உதவிகள் எளிதா கிடைக்கும். இப்ப உதாரணத்துக்கு ரெப்யூட்டேஷன் கிடைக்கும் இல்லைங்க சார். ஆமா ஆமா அது கிடைக்கும். உதாரணத்துக்கு உங்க குழுவினருக்கு மட்டும் தனியா எங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குழுவினருக்கு ஒரு பயிற்சி கொடுக்க முடியும். நீங்க குழுவாக இல்லாட்டா நீங்க பயிற்சிக்கு கையில வந்து எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாதனால எங்களுக்கும் பயிற்சி கொடுக்கறதுல சுணக்கம் ஏற்படலாம். அந்த மாதிரி ஒரு அனுகூலம் இருக்கு நீங்க சேர்ந்து பங்களிக்கும் போது. எந்த ப்ரொசீஜரும் கிடையாது. இப்ப நீங்க எத்தனை பேர் இருப்பீங்க உங்க குழு அமைச்சா சேர்றதுக்கு? ஐயா எங்களோட வந்து 7 பேர் இருப்போங்க. 7 பேர் இருக்கீங்களா? சரி எந்த துறையில உங்களுக்கு ஆர்வம் இருக்கு அதிகமா? ஐயா எல்லாருமே வெவ்வேறு துறை தான். நாங்க பொதுவா செஞ்சுட்டு இருந்தோங்க. பொதுவா ஒவ்வொருத்தரும் ஒரு துறையை எடுத்து செஞ்சுட்டு இருக்கோங்க. கலந்து ஆலோசிச்சுதான் நாங்க ஒரு முடிவு எடுப்போம் கட்டாயம். சோ அதான் அது எங்களுக்கு இன்னும் அது ஐடியா இல்லைங்க. அதை பத்தின ஐடியா இல்லைங்க இப்போதைக்கு. அதனால ஐடியா இல்லைங்க. அப்ப நீங்க நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்னன்னா என்ன உங்களுக்கு எல்லாத்துக்கும் புதுசுனால நீங்க இப்ப ஒன்னும் தெரியாம ஒரு குழுவை கட்டமைச்சு தொடர்ந்து பயணிப்பதுல சிக்கல் இருக்கும். அதனால என்ன சொல்றேன்னா அவரவர் அவர்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு மாதம் பங்களிங்க. வெவ்வேறு தலைப்புகள்ல வெவ்வேறு பக்கங்கள்ல வெவ்வேறு திட்டங்கள்ல பங்களிங்க. விக்ஷைல பண்ணுங்க விக்கி மூலத்துல பண்ணுங்க இல்ல விக்கி டேட்டால பண்ணுங்க. ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 அனுபவம் கிடைக்கும் பாத்தீங்களா. அதுக்கப்புறம் நீங்க வாங்க. நீங்க இப்ப வந்து ஒரு உங்களுக்கு ஒரு தலைப்பையும் ஒரு திட்டத்தையும் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த தலைப்பு அந்த இந்த குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க பயன்கள் உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த குரூப்ல இருந்து செய்யுங்க. இதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி இதான் ப்ரொசீஜர் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஒருத்தருக்காரு அவருடைய பேர்ல நாம் பங்களிக்கலாம் பங்களிக்க கூடாது. அது வந்து தப்பு. அதாவது யாரு பங்களிக்கிறாங்களோ அவர்களுடைய ஐடியில இருந்தா பங்களிக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி சிலர் எல்லாம் ஓட்டு போட அதாவது ஒரு விவாதம் நடக்கையில வந்து ஓட்டு போடணுன்றக்காக வந்து புதுசா ஒருத்தர் நண்பரை கொண்டு வந்து நீங்க அதுக்கு கருத்து சொல்லுங்க இல்ல அதுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. கண்டிப்பாங்க. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி நன்றிங்க. நல்லதுங்க நீச்சல்காரன். ஆர்லின்ராஜ் கேட்டதுக்கு நாங்க நான் இன்னும் ஒரு வினாவையும் வைக்க முன் வர்றேன். ஏன்னா பல கல்லூரிகள்ல இருந்து பள்ளிகள்ல இருந்து பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களும் அவங்களுடைய மாணவர்கள் அவங்க இணைந்த ஆசிரியர்களோட சேர்ந்து இந்த குழுவை ஏற்படுத்தி தமிழ் மொழி வளர்ச்சிக்கு ஏதாவது உதவி செய்ய ஏதாவது அவங்க நினைக்கலாம். அவங்களுக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப இந்த நிகண்டியும் கனியும் போன்ற அந்த குழு அமைச்சு உருவாக்குறாங்கல்ல அந்த பக்கத்தை இப்படி நான் உருவாக்குறதுக்கு ஏதாவது விதிமுறை இருக்குதா தலைப்பு ஒட்டி இருக்கனால வந்து நம்ம இப்ப பேசுறத விட உங்களுக்கு நேரடியா செயல்முறை விளக்கத்திலே காட்டுறேன். சரியா? அல்ல செயல்முறை விளக்கமாவே காட்டுறேன் அப்படின்னு சொல்றேன் நிகழ்ச்சி தொடங்கினதுக்கு பிறகு. சரிங்க நன்றிங்க. நம்மளுடைய கல்லூரி முதல்வர்கள் இணைஞ்சிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம்.
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஆதித்யா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக தமிழ் மற்றும் கணினி பயன்பாட்டு துறை இணைந்து 7 நாள் பயிலரங்கமாக விக்கி திட்டங்களின் எழுதும் முறை என்னும் 7 நாள் பயிலரங்கம் நடைபெற்றுக் கொண்டுள்ளது. அதில் இறுதி நாளான இன்று உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கு செல்வி தாரணி. தாரணி இருக்கீங்களாப்பா? வணக்கம். தொகுத்து வழங்குங்கப்பா. இந்த கூடுகையில் இணைந்திருக்கும் அனைத்து கல்லூரி பேராசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் கணித்தமிழ் ஆர்வலர் அவர்களுக்கும் தமிழ்துறை தலைவர் அம்மாசு செல்விநாயகி அவர்களுக்கும் நமது கல்லூரி முதல்வர் அம்மாசு பழனியம்மாள் அவர்களுக்கும் நமது சிறப்பு விருந்தினர் ஐயா நீச்சல்காரன் அவர்களுக்கும் நமது கல்லூரி சார்பாகவும் கணித்தமிழ் பேரவை சார்பாகவும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வரவேற்புரை வழங்க ஆர்லின்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி தாரணி. அனைவருக்கும் வணக்கம். விக்கி திட்டத்தில் இணைந்து தமிழுக்கு தொண்டு செய்ய இந்த வாய்ப்பினை நமக்கு அளித்த நமது கல்லூரி முதல்வர் அம்மாசே பழனியம்மாள் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் நமது கல்லூரி தமிழ்துறை தலைவர் செல்வநாயகி அம்மா அவர்களையும் கணினி பயன்பாட்டியல் துறை தலைவர் கீதா அம்மா அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் இன்றைய சிறப்பு விருந்தினரான சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர் ஐயா நீச்சல்காரன் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது 7 நாள் பயிற்சியில் மிகவும் ஆர்வத்துடன் கலந்து கொண்ட கல்லூரி பேராசிரியர்கள், கல்லூரி மாணவர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள், கணித்தமிழ் ஆர்வலர்கள் என உங்கள் அனைவரையும் எங்கள் கல்லூரி சார்பாகவும் கணித்தமிழ் பேரவை சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி. நன்றி ஆலின். திட்டத்தின் பயன்பாடுகளை எடுத்துரைக்க நாங்கள் சிறப்பு விருந்தினர் ஐயா நீச்சல்காரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அதுவும் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில இவ்வளவு பேர் ஆர்வமா இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பொதுவா விக்கி திட்டங்கள்ல பங்களிப்பதன் மூலமாக என்ன பயன் அல்லது இதன் மூலமாக என்ன மாணவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பொதுவாக நிறைய பேர் கேட்பாங்க. அதுல நம்ம முதல் சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம NSS NCC இந்த மாதிரி நிறைய கேம்ப், அதாவது அந்த மாதிரி அமைப்புகள் நிறைய பார்த்துருப்போம். அதே உதாரணத்தை நம்ம விக்கிபீடியாவுக்கும் சொல்ல முடியும். அந்த NSS NCC பாத்தீங்கன்னா, அது நேரடியா மாணவர்களுக்கு வந்து ஒரு நேரடி பயன் இல்லாட்டி கூட அவங்களுக்கு வந்து ஒரு அனுபவத்தை கொடுக்கும், ஒரு பெரிய பயிற்சியை கொடுக்கும். அந்த பயிற்சி மூலமாக அவர்கள் அடுத்து சுயமாக ஒரு பணி சூழல் வரும்போது அவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். அதே மாதிரி சமூகத்துக்கு பயனளிக்கும். அதே மாதிரி தான் இந்த விக்கி திட்டங்களில் பங்களிப்பது வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங்காக, நாலேஜ் பேஸ்டாக ஒரு துறையில் அவங்களுக்கு ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்கும். அதே மாதிரி வந்து அவங்களால கற்றுக்க முடியும். இதுதான் வந்து மெயின் முக்கியமான பயனாக நான் பார்க்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சமூகத்துக்கு கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் மொழி சார்ந்து நீங்கள் பங்களிக்கும் போது மொழி வளங்கள் அதிகமாக கூடும். அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்று, விக்கிபீடியான்றது வந்து நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய சின்ன அமைப்பு கிடையாது. இது வந்து ஒரு சர்வதேச அமைப்பு. அதற்கு பின்னாடி பெரிய அமைப்புகளும் அதோடைய கனெக்ட்ல இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்ப வேங்க திட்டம் நடந்துச்சு, அதோட ஸ்பான்சர் பாத்தீங்கன்னா கூகுள் தான். அதே மாதிரி வந்து ஃபேஸ்புக்கும் அதே மாதிரி சேர்ந்து பங்களிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பெரிய பெரிய நிறுவனங்களும் வந்து விக்கிபீடியாவுடைய சேர்ந்து பங்களிக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான நிறுவனங்களுடைய நம்ம தொடர்பு கிடைக்கும். ஒரு குளோபல் கம்யூனிட்டியில ஒரு பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு கிடைக்கும், ஒரு விஷயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இதுல பங்களிப்பதன் மூலமாக உங்களுடைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து வளரும். நீங்க எழுத்து பயிற்சி முதற்கொண்டு ஒரு எழுத்துப்பிள்ளை இல்லாம ஒரு மொழியை எழுதுறதுல இருந்து உங்களுக்கு மொழி வளம் அதிகமாகிறது, இந்த மாதிரியான பல்வேறு விதமான ஒரு திறன்களை வந்து இது வந்து வளர்க்கும் இந்த பயிற்சி மூலமாக. இதுதான் வந்து முக்கியமா வந்து இந்த மாதிரியான மாணவர்களுக்கு வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஆசிரியர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இதன் மூலமாக வந்து ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். நீங்க ஒரு மாணவர்களுக்கு வந்து நீங்க டெஸ்ட் வைக்கணும்னா நீங்க எழுதி பரிச்சயத்தாள எழுதி அதை தேர்த்துணும்னு அவசியம் கிடையாது. நீங்க விக்கிபீடியா கட்டுரையை போய் கூட நீ ஸ்பெல்செக் பண்ணு, இல்லாட்டி வந்து டிக்ஷனரியில வந்து ஒரு சொல்லுக்கு வந்து நீ பொருள் எழுது அப்படின்னு சொல்லி கூட மாணவர் பயிற்சி கொடுக்க முடியும். அந்த மாணவர்களும் வந்து ஆர்வமா பங்களிக்க முடியும். அது வந்து தேர்வு மாதிரி இல்லாம அது வந்து சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பங்களிப்பாகவும் அது இருக்கும். இந்த மாதிரி வாய்ப்பு. சரி, ஒரு கல்லூரி இதுல வந்து என்னென்ன விஷயங்கள்ல வந்து சேர்ந்து பங்களிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்வேறு விதமான உதாரணங்கள் இருக்கும். உங்களுக்கு சில இணைப்புகளை வந்து நான் அந்த சாட்ல போட்டு விடுறேன். அது வந்து அது ஒரு சின்ன உதாரணங்கள், சில கல்லூரிகள்லாம் எப்படி சேர்ந்து விக்கிபீடியால சேர்ந்து பங்களிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு விசாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி VVIT சொல்லி, இந்த அந்த அமைப்பு பாத்தீங்கன்னா வந்து அங்க இருக்க மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு விக்கி கிளப்னே ஒன்று உருவாக்குவாங்க. அந்த கிளப்ல வந்து வாரத்துக்கு ஒரு தடவை, அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்லி ஏதாவது ஒரு திட்டத்தை வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை கூடி எடிட்டத்தான்னு சொல்லி ஏதாவது விக்கிபீடியால ஒரு கட்டுரையை திருத்திக்கிட்டே இருப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்ஸ் உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அது மூலமாக வந்து அந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு அனுபவம் கிடைச்சிரும்.
கட்டுரை எழுதுறது மட்டும் இல்லாம ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கி பண்றதுனால அவங்களுடைய ப்ரொஃபைல உங்களால சேர்த்துக்க முடியும். ஒரு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய ஒரு மாணவர் வந்து அவங்க ப்ராஜெக்ட்டை வந்து விக்கிபீடியாலே பண்றாங்க, விக்கிபீடியாலே வந்து ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் பண்ணி ஒரு சில ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அப்ப அதவே வந்து உங்க ப்ரொஃபைலா கொடுக்கல, வேலை வாய்ப்புக்கான பெரிய வாய்ப்பு இருக்கு. சரி, அதை தவிர்த்து ஒரு அந்த கல்லூரிக்கான அங்கீகாரமும் இருக்கு. இந்திய அளவுல வந்து தொழில்நுட்ப மாநாடு நடந்துச்சு சென்ற ஆண்டு, அதை வந்து இந்த கல்லூரியில நடத்துங்கன்னு சொல்லி விக்கிபீடியா நிறுவனமே வந்து ஸ்பான்சர் பண்ணி அந்த கல்லூரியை நடத்துனாங்க. இது ஏன் அந்த கல்லூரியை நம்பி கொடுக்குறாங்கன்னா, அந்த கல்லூரியில வந்து ஒரு கிளப் இருக்கு, அந்த கிளப் வந்து இவ்வளவு தன்னார்வமா இவ்வளவு பணியை செஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்துக்கு அந்த கல்லூரியை சர்வதேச அமைப்பே வந்து அங்கீகரிச்சு கொடுக்குது. அதே மாதிரி வந்து எங்க சண்டிகார்ல அதே மாதிரி சென்ற ஆண்டுக்கு முதல் ஆண்டு நிகழ்ச்சி நடக்கையில வந்து சண்டிகார்ல இருக்கக்கூடிய ஒரு சண்டிகார் டெக்னாலஜி நினைக்கிறேன், சண்டிகார் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நினைக்கிறேன், அந்த கல்லூரியில வந்து விக்கிபீடியா வந்து அங்கீகரிச்சு அங்கதான் நாங்க முழு நிகழ்ச்சியை நடத்தோம். இப்ப இந்த மாதிரி அந்த கல்லூரியை சார்ந்த ஒரு ஆர்கனைசேஷனா நீங்க வந்து சேர்ந்து பங்களிக்கும் போது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு அங்கீகாரமும் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. இது போக வந்து இந்த கல்லூரிகள்ல சில முன்னெடுப்புகள் பண்ணலாம். ஒரு சமூகம் சார்ந்த உதாரணத்துக்கு நீங்க ஒரு சென்னை இருக்கீங்களாட்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊர்ல இருக்கீங்க, கோயம்புத்தூர் இருக்கீங்கன்னா கோயம்புத்தூர் சார்ந்த கல்வெட்டுகளோ இல்ல ஆவணங்களையோ நாங்க ஆவணப்படுத்துறோம் விக்கிபீடியால. கிளாம்ஸ்னு ஒரு திட்டம் இருக்கு, GLAM-னு, அந்த கிளாம் திட்டத்துல வந்து நீங்க பங்களிக்கிறீங்க நாங்க செய்யறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு முழு உதவியை முழு நிதி உதவியில இருந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே வந்து அவங்களே உதவி பண்ணுவாங்க. அவங்களே வந்து உங்களுக்கு ஸ்கேனர் முதற்கொண்டு எல்லாமே என்ன விதமான உதவி வேணும்னு சொல்லி அவங்க கொடுப்பாங்க. நீங்க அதன் அடிப்படையில வந்து நீங்க சமூகம் சார்ந்த ஒரு ஒரு புதிய திட்டத்தை கூட நீங்க முன்னெடுத்து செய்ய முடியும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பஞ்சாபியில இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரி, அந்த நூலகத்துல இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே நாங்க டிஜிட்டலைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவங்களே முழுமையான ஒரு நிதி உதவி கொடுத்து அது ஒரு ஏறக்குறைய அதிகமான புத்தகங்களை வந்து மின்னுருவாக்கம் பண்ணிருக்காங்க. இப்ப அந்த மாதிரி சமூகம் சார்ந்த திட்டங்கள் எல்லாம் இந்த மாதிரி அமைப்பு தான் செய்ய முடியும். இப்ப நானும் நீங்களும் தனி நபரா போய் விக்கிபீடியால கேட்கறதை விட ஒரு அமைப்பா அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பு வந்து ஒரு கிளப் மூலமா கேட்கிறப்ப வந்து இன்னும் கொஞ்சம் சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்கும், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். இது வந்து முக்கியமான சில ஒரு உதாரணங்களா சொல்றேன். இது போக நிறைய இருக்கும், நமக்கு நேரம் போகலாம் அதோட நிப்பாட்டிக்கலாம். ஆனா வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னா விக்கிபீடியான்றது வந்து சர்வதேச அமைப்பு, விக்கிமீடியா ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு அறக்கட்டளை மூலமா தான் செயல்படுது. அதே மாதிரி இந்தியாக்குள்ள பாத்தீங்கன்னா சிஐஎஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு, அவங்கதான் வந்து இந்தியால அலுவல் பூர்வமான ஒரு அமைப்பு, அதாவது விக்கிபீடியாவுடைய அலுவல் பூர்வமான ஒரு பிரதிநிதி அப்படின்னு சொல்லலாம். இப்ப அந்த சிஐஎஸ் அமைப்பு வந்து ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு மாதமும் நடத்திக்கிட்டு வராங்க. இப்ப கோவிட்னால இப்ப சமீப காலமா நடத்தல, ஆனா சென்ற ஆண்டு வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு 30-40 நிகழ்ச்சிகள் இந்திய அளவுல 30-40 நிகழ்ச்சிகளும் வந்து ஒவ்வொரு கல்லூரி ஒரு பள்ளிகளை தான் நடத்திருக்காங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு. இப்ப நீங்க உங்க கல்லூரி சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிஐஎஸ் நிதி உதவியில வந்து உங்க கல்லூரியில வந்து நிகழ்ச்சி நடத்த வாய்ப்பு இருக்கு. அதுக்கான சின்ன லிங்கை உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த சிஐஎஸ் அமைப்பு மூலமா நீங்க கூட தொடர்பு கொண்டு நீங்க தொடர்ந்து பங்களிக்கலாம். இது மாதிரி நிறைய பயன்கள் இருக்கு. நம்ம இதெல்லாத்தையும் தவிர்த்து என்னுடைய தனிப்பட்ட முறையில எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பின் விளைவுகள் வரக்கூடிய விளைவுகளை தாண்டி உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். நீங்க மொழி சார்ந்து அறிவு சார்ந்து நீங்க பங்களிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துக்கு உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும், உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும், உங்களுடைய திறன் மேம்படும். அதான் நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனையா இருக்கு. என்னுடைய உரையை நிறுத்திக்கிறேன். நம்ம நிகழ்ச்சிக்கு போகையில வந்து நம்ம உங்க செயல்முறை விளக்கங்களை பார்க்கலாம். நன்றி. நன்றி ஐயா. தலைமுறை விளங்க நம்ம கல்லூரி முதல்வர் அம்மா பழனியமலவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். இந்த மாதிரி ஒரு பயிலரங்கு, 7 பயிலரங்கை எங்கள் கல்லூரியின் தமிழ்துறை எடுத்து நடத்துறதுல அது விக்கிபீடியாவில் என்னுடைய எழுத்து பயிற்று எப்படி எழுதுறதுங்கிற அந்த பயிலரங்கத்தை ரொம்ப சிறப்பாக இந்த 7 நடத்தியிருக்காங்க. நிறைய பேர் ஆர்வமோடு இதில் கலந்திருக்காங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தமிழ்துறை தலைவர் செல்வநாயகிக்கும், இதை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கும் முனைவர் சத்யராஜ் அவர்களுக்கும், அண்ட் கூட கோஆப்ரேட் பண்ணி பண்ணிட்டு இருக்கிற ப்ரொஃபஸர் ராமஜெயம் அவர்களுக்கும், அண்ட் மற்றும் எங்கள் கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கும் என் மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் கல்லூரியில் இருக்கிற கனித்தமிழ் பேரவை நடத்தி வர்ற இந்த விக்கி திட்டங்களில் வந்த எழுதுமுறை பயிற்சியில் 7 முக்கியமான ஆளுமைகள் பங்கு கொண்டு தங்களுடைய பயிற்சிகளின் மூலம் விக்கி திட்டங்களை பற்றிய அறிமுகத்தையும் அதில் எழுதக்கூடிய நிறைய தொழில் நுட்பங்களையும் அவங்க வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து விக்கி மூலம், விக்கிபீடியா அறிமுகம், விக்கி இடைமுகம், விக்கி பொதுமுகம், விக்கி பொதுவகம், விக்ஷனரி, விக்கி தொழில்நுட்பம் என அமைந்திருப்பது வந்து ரொம்ப சிறப்புக்குரியதா இருக்கு. முதல் நாளில் வந்து திருமதி பார்வதி அவர்கள் வந்து கலந்துட்டு விக்கி மூலம் திட்டத்தை வந்து அறிமுகம் செஞ்சாங்க.
அவங்க வந்து விக்கி செயல்பாட்டிற்கான பல்வேறு பதக்கங்களை பெற்றவர்கள். அண்டு குறிப்பாக சிறந்த பரப்புரை செயல்பாட்டுக்கான பதக்கம், கட்டுரை போட்டி, வெற்றியாளர் பதக்கம், ஏன்னா அவரோட பட்டியல் வந்து ரொம்ப நீண்டுட்டே போகுது. அப்படிப்பட்ட ஒருவர் வந்து விக்கி மூலத்தினுடைய விக்கி குறித்து வந்து ஒரு பயிற்சி தந்தமை வந்து உண்மையாலுமே ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அதே மாதிரி ரெண்டாம் நாளில் வந்து திரு ஹிமயத்துல்லா அவர்கள் வந்து கலந்து கொண்டு விக்கிபீடியாவை வந்து அறிமுகம் செஞ்சாங்க. தேர்ட் டே வந்து திரு ஸ்ரீதர் அவர்கள் கலந்து கொண்டு விக்கி இடைமுகம் குறித்து ஒரு பயிற்சியை அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் வந்து விக்கி திட்டங்கள்னா பல்வேறு பங்களிப்புகளை யாரெல்லாம் சேர்ந்து வந்தவர்கள் அப்படிங்கிறது, அவர் வந்து ரொம்ப பல்வேறு பங்களிப்பை வந்து விக்கி இதில் திட்டத்தில் செய்திருக்காங்கங்கிறத வந்து இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதே மாதிரி திரு மகாலிங்கம் அவர்கள் வந்து நாலாம் நாள் கலந்து கொண்டு விக்கி பொதுமுகம் பற்றி பயிற்சி தந்தார். அவர் வந்து வேதி வினை சார்ந்த கட்டுரைகளை தொடர்ந்து தந்தமைக்காக பதக்கம் பெற்றவர் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி ஃபிஃப்த் டே வந்து தகவலுள்ளவன், 11 ஆண்டுகளுக்கு மேலாக விக்கி திட்டங்களில் பங்களிப்பு செய்தவர் அவர். அவர் வந்து விக்ஷனரி மற்றும் பொதுவகம் என்பதை விளக்கி வந்து நம்மளுக்கு கொடுத்து இந்த பயிலரங்கத்தில் கொடுத்துருக்காரு. 6வது நாளில் வந்து திரு பாலாஜி அவர்கள் வந்து விக்கி தரவு பற்றி தெளிவாக பயிற்சி அளித்தார்கள் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து 7வது நாள் பயிற்சியில வந்து பங்களிப்பு செய்ய இருப்பவர் வந்து திரு நீச்சல்காரன். இவர் வந்து கனடா இலக்கிய தோட்ட விருதாளர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயம், மகிழ்ச்சிக்குரியதும் கூட. இவர் விக்கி தொழில்நுட்பம் குறித்து பயிற்சி அளிக்க உள்ளார். அவர்களை வந்து நான் மறுபடியும் இங்க இந்த ஃபோரத்துல பாராட்டி மனமகிழ்வோடு வரவேற்கிறேன். அண்ட் இன்னைக்கு பயிலரங்கமும் மிகச்சிறப்பாக நடக்கணும் நடக்கும்ங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இத்தனை பேர் ஆர்வமோட கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப, அதுவும் தமிழ் ஆர்வத்தோட இத்தனை மாணவர்கள், இத்தனை பேராசிரியர்கள், அதே சமயம் ரிசர்ச்சர்ஸ், ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே நீங்கள் ஆர்வத்தோடு கலந்து இதில் பயன்பெற்றது வந்து எனக்கு மன மகிழ்வுக்கு உரிய ஒரு பெரிய விஷயம். அண்டு எல்லா இது இந்த மாதிரியான நிகழ்வுகள் இன்னும் மேலும் மேலும் பல இந்த தடவை வந்து இவங்க வந்து பல நிகழ்வுகளை இந்த மாதிரியான நிகழ்வுகளை எங்கள் தமிழ்துறை எடுத்து நடத்தும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னுடைய வாழ்த்துக்களும் அண்ட் என்னோட வாழ்த்துக்களை எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி மேலும் மேலும் சிறப்பான ஒரு பயிலரங்கங்களை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. வாழ்த்துறை வழங்க தமிழ்துறை தலைவர் சு செல்வநாயகி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எங்களது ஸ்ரீ கிருஷ்ண ஆதித்ய தமிழ் கல்லூரியின் அனைத்து செயல்பாடுகளுக்கும் உறுதுணையாக இருக்கும் எங்களது கல்லூரியின் முதல்வர் முனைவர் எஸ் பழனியம்மாள் மேடம் அவர்களுக்கு எங்கள் கல்லூரி தமிழ்துறையின் சார்பில் முதல்கண் என் மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை துவங்குகிறேன். விக்கிபீடியாவில் எழுதுவது பற்றிய பயிலரங்கம் முறையாக 6 நாள் முடித்து 7வது நாளாக இன்று எட்டியுள்ளது. நமது ஸ்ரீ கிருஷ்ண ஆதித்ய கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ் மற்றும் கணினி பயன்பாட்டியல் துறையும் இணைந்து சென்னை தமிழ் இணைய கல்விக் கழக நிதி உதவி பெற்று தமிழ் கனித்தமிழ் பேரவை நிறுவி அதன் மூலம் பயிலரங்கை ஏற்பாடு செய்து நடத்தி வந்து வருகிறது. மிகவும் பயனுள்ள பயிலரங்கம். இதில் பங்கு பெற்றுள்ள பயிற்சியாளர்கள் எங்க மேடம் சொன்ன மாதிரி மிக தேர்ந்த பயிற்சியாளர்கள், எல்லாருமே 11 வருடங்களுக்கு மேல் விக்கிபீடியாவில் எழுதி கொண்டிருப்பவர்கள், விருதாளர்கள், நிறைய அவார்டு வாங்கினவங்க. இதுல வந்து திருமதி பார்வதி மேடம் சொன்ன மாதிரி அவங்க நிறைய விருதுக்கு உண்டாயிருக்காங்க, நிறைய தெரிஞ்சிருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு பயிற்சியாளராக வந்ததை நாங்க ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். விக்கிமீடியர் நீச்சல்காரன் ஐயா அவர்கள், திருநா மகாலிங்கம் ஐயா, தகவல் உழவன் மற்றும் திரு பாலாஜி அவர்கள், இவங்க எல்லாருமே வந்து விக்கிபீடியா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகா எங்கள் மாணவர்களுக்கும், பிற துறை சார்ந்த பேராசிரியர்களுக்கும், பிற கல்லூரி பேராசிரியர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும் மிக அழகாக பயிற்சி கொடுத்து செயல்முறை விளக்கம் அளித்து இந்த பயிலரங்கத்தை மிக பயனுள்ளதாக அமைத்துள்ளனர். இப்பயிலரங்கத்தில் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா 90க்கும் மேற்பட்டோர் ஒவ்வொரு நாளும் கலந்து பயிற்சி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது, பெருமைப்படத்தக்கது. இவ்வளவு ஆர்வம் இருக்கிற தமிழாசிரியர்கள் மற்றும் பிற துறை பேராசிரியர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். மேலும் இந்த பயிலரங்கத்திற்கு வந்து உறுதுணையாக இதை வழிநடத்தி செல்பவர்கள் தலைமையாளர்கள் திரு முனைவர் த.சத்யராஜ் அவர்களையும், முனைவர் கணினி பயன்பாட்டுத்துறை பேராசிரியர் திருமதி ராமஜெயம் மேடம் அவர்களுக்கும் எங்கள் தமிழ்துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த கணித விக்கிபீடியா அப்படிங்கறதுல வந்து ரொம்ப ஆர்வமா இந்த பயிலரங்கம் தொடங்கிய நாளில் இருந்து எங்கள் மாணவர்கள் அருளின், மணிகண்டன், பவித்ரா, தாரிணி இந்த மாதிரி மாணவ செல்வங்கள் வந்து தமிழ்துறை எந்த செயல்பாடுகள் செய்தாலும் அது வந்து ரொம்ப ஆர்வத்தோடு கலந்து கொண்டு அதை பற்றி அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்காக ஒவ்வொரு கிளப்ஸ் அண்ட் கமிட்டிஸ்ல அவங்க நிறைய இதுக்காக ஈடுபடுவாங்க. அந்த மாணவர்களுக்கு எங்கள் தமிழ்துறையின் சார்பில் என் வாழ்த்துக்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். மேலும் விக்கிபீடியா அப்படிங்கிறது வந்து மிகச்சிறந்த ஒரு தரவு. அதுல வந்து நம்ம என்ன தேடும் ஏதாவது ஒண்ணு நமக்கு தெரிந்ததே இருந்தாலும் கூட அதை விக்கிபீடியால ஒரு டைம் பாத்திரலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிகவும் உண்மையான கட்டுரைகளை உண்மையான தரவுகளை உள்ளடக்கியது. அந்த விக்கிபீடியாவில் எழுதுவது என்பது மிகப்பெரிய விஷயம். அதுல வந்து ரொம்ப உண்மையான தகவல்கள் மற்றும் சில புத்தகங்களுடைய கட்டுரைகளாகட்டும் அல்லது தமிழ் மொழியின் இலக்கியங்களாகட்டும் இலக்கண செறிவுகளாகட்டும் இது எல்லாமே வந்து ரொம்ப தெளிவான முறையில் அதில் வந்து நம்ம உள்ளீடு செய்யணும். இந்த உள்ளீடுகள் வந்து எல்லாத்துக்குமே உலக அளவில் பயனுள்ளதாக அமைகிறது. இப்ப நீங்க ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எல்லாருமே இப்ப வரைக்கும் இருக்கிற பேராசிரியர்கள் அனைவருமே வந்து தங்களுடைய கருத்து சரியா என்று பார்ப்பது விக்கிபீடியா. இந்த விக்கிபீடியாவில் எழுதுவது என்பதற்கு பயிற்சி அளிப்பது மிகப்பெரிய விஷயம். இந்த பயிற்சியை 7 நாள் பயிலரங்கமாக எங்கள் மாணவர்களுக்கும் பிற துறை கல்லூரி பேராசிரியர்களுக்கும் மிக அழகா இந்த 7 பேரும் பயிற்சி கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த நீச்சல்காரன் ஐயா அவர்கள் கூறியது போல நீங்க வந்து கல்வெட்டு துறை அல்லது ஏதாவது ஒரு துறை எடுத்து நீங்க உங்க கல்லூரியின் மூலம் கிளப் மாதிரி அமைச்சு நீங்க விக்கிபீடியா அந்த சர்வதேச நீங்க நிறைய செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மிக்க நன்றி ஐயா. நாங்க வந்து கல்வெட்டியல் துறை இந்த மாதிரி நிறைய கிளப்ஸ் வச்சிருக்கோம். அதன் மூலமா இந்த பயிற்சி பெற்ற மாணவர்களை கொண்டு அடுத்த லெவலுக்கு எங்கள் கல்லூரி உயர்த்துவதற்கும் எங்களுடைய தமிழ் மொழி சார்ந்த சேவையை அர்ப்பணிப்பதற்கும் இந்த விக்கிபீடியா பயிலரங்கம் மிக்க உதவியாக இருந்தது. மேலும் இதில் பயிற்சி பெற்ற அனைவரும் உண்மையான தகவல்களையும் மிகவும் உலக அளவில் செல்லக்கூடியது எனவே மிக நல்ல கட்டுரைகளையும் நிறைய தரவுகளையும் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு தங்களுடைய கட்டுரைகளையும் அளித்து பயனுள்ள வகையில் இதை எடுத்து செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். இதற்கு இந்த வாய்ப்புக்கு எனக்கு வாய்ப்பளித்த எங்கள் துறை பேராசிரியர் சத்யராஜ் அவர்களுக்கும் எங்கள் கல்லூரிக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அறிமுக உரை வழங்க நமது ரேஷ்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நன்றி சகோதரி. இன்று இந்த கூடுகையில் இருக்கும் அனைவருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா ஆதித்யா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக முத்தான முதற்கண் வணக்கங்கள். இன்று இந்த நிகழ்வில் நமது சிறப்பு விருந்தினர் மற்றும் பயிற்றுனர் நீச்சல்காரன் ஐயா அவர்கள் 251 கட்டுரைகளை விக்கிபீடியாவிற்கு கொடுத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் விக்கிபீடியாவில் மொழிபெயர்ப்பு மற்றும் புத்தாக்கம் தயாரிக்க ஐயா அவர்கள் ஆப்ஸ் விக்கி, ஆப்ஸ் விக்கி விரித்தால், விக்கி உருமாற்றி, வாணி, நாவி, விக்கி கணிப்பான், தகவல் சட்ட தரவு மீட்பான், சொல்மாற்றி, படவெழுதி, பனிமுக அகராதி முதலியவற்றை உருவாக்கியுள்ளார் என்பது பெருமைக்குரியது. ஐயா, உங்களை பேரன்போடு அழைக்கிறோம். வணக்கம். அறிமுக உரைக்கு ரொம்ப நன்றி. நான் என்னுடைய திரையை வந்து நான் பகிர்றேன்.